வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வாரத்தோட இறுதி நாளில் வந்து பார்ப்போம். ஆல்ரெடி நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்த்துட்டோம், இப்போ பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயும் வந்து ஒரே மாதிரியான நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு. எப்பயுமே இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து ரெண்டும் வந்து ஒரே திசையில் போகிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இருந்தாலே நிஃப்டியில் என்ன நடக்குதோ அது பேங்க் நிஃப்டியில் நடக்கும், பேங்க் நிஃப்டியில் மூவ்மெண்ட் கொடுத்தா நிஃப்டியில் நடக்கும். அந்த மாதிரி நிகழ்வுகள் தான் இப்போயும் நடந்திருக்கு. ஸோ நிஃப்டியில் பார்த்த போதிலே இங்கே பேங்க் நிஃப்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலை வந்து வச்சுருந்தோம். அந்த சப்போர்ட் லெவலில் வீக்லி சார்ட்டில் பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் ஆணுச்சு, பிரேக் அவுட் ஆணுச்சு. ஆனால் கீழே நீளமான ரெட் கலர் வீக் இருந்ததுனால, செல்லிங் வீக்காக இருக்கிறதுனால இது ஃபெயில்டு பிரேக் அவுட்டாக இருக்கலாம். அதாவது பிரேக் அவுட் கண்ணி ஆகணும் அப்படின்னா லோ பிரேக் பண்ணி கீழே போயிருந்துருக்கணும். ஃபெயில்டு பிரேக் அவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சை தாண்டி மேலே வந்திருக்கணும்னு சொல்லியிருந்தோம். இந்த வாரம் வந்து பாருங்கள், புல்லிஷ் கான்சிக்ஸ் போட்டு அதே ரேஞ்சில் வந்து இருந்துகிட்ருக்கு. இப்போ மறுபடியும் இந்த வாரம் இந்த லெவலை தாண்டி புல் பேக் செல்லிங் போடுதுன்னா கீழே போகணும். மேலே புல் பேக் பையிங் போடுது அப்படின்னா இந்த பிரேக் அவுட்டை வந்து கீழே போகாமல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது அப்படியே வந்து ஒன் டேல செக் பண்ணுவோம். நிஃப்டி போலவே வந்து பேங்க் நிஃப்டிலையும் பாருங்கள், அந்த ரேஞ்சை வந்து நல்லா பிரேக் பண்ணிட்டு தொடர்ந்து கீழே வந்து லோயர் லோ வந்து போட்டுச்சு. அதுக்கப்புறமா இவ்வளோ தூரம் இறங்கினத்துக்கு தகுந்தாற் போல் புல் பேக் மேலே வந்து போட்டுச்சு. புல் பேக்கு அப்புறமா வந்து பாருங்கள், எல்லாமே வந்து இண்டெசிஷனை குறிக்கிற டோஜ் டைப் ஆஃப் கேன்சிக்ஸாகவே போட்டுருச்சு. அடுத்த திசையில் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியாமல் எல்லாமே டோஜியாக வந்து கேப் அப் கேப் அப்பாக வந்து ஃபார்ம் ஆணிச்சு அந்த முக்கியமான சப்போர்ட் லெவல்லே இப்போ வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கேருந்து புல் பேக் பையிங் போடுது அப்படின்னா மேலே போகணும். ஓவரால் இதை வச்சு அந்த பிரேக் அவுட் ஃபெயில் ஆனதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நிஃப்டி போல பேங்க் நிஃப்டியும் மைல்டு புல்லிஷில் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது. அது நடக்கணும் அப்படின்னா இந்த லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்து தொடர்ந்து மேலே வந்து போகணும். இல்லை அப்படின்னா இதை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்து இந்த ரேஞ்ச் தானாக தான் இன்னும் கீழே வர வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது அப்படியே ஒன் ஹவரில் இந்த ரெண்டு ரேஞ்சு, ஸோ 43,416, 43,221. ஸோ மேலே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து 726, 887, அப்புறம் 58 அப்படின்னு இருக்குது, 44,58. ஸோ ஒவ்வொரு லெவலை தாண்டும் பொழுதும் அடுத்த லெவலில் வந்து டார்கெட்டாக இருக்கும். அங்கே சப்போர்ட் எடுக்குதா ரிஜெக்ட் ஆகுதா அதை பொறுத்து நம்ம கண்டிஷன் வந்து மாற்றிக்கணும். ஒருவேளை கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்து வந்து 42,796, அப்படியே கீழே வந்து 42,589, 42,390, 42,105 அடுத்த லெவலில் வந்துருக்கு. ஸோ இப்போ இந்த 44,58, 42,05 இந்த லெவலை மேலே தாண்டிச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்கான புல்லிஷு, கீழே தாணுச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்கான பேரிஷன் புரிஞ்சிக்கலாம். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான லெவல். இதுதான் நம்ம நிஃப்டிலையும் வந்து பார்த்தோம். ஸோ அதுவரை இந்த ரேஞ்சை போய் தொட்டு அது சப்போர்ட் ஆகும் அல்லது ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வர வாய்ப்புகளும் இந்த இருக்குது. இந்த லெவலை தாண்டும் பட்சத்தில் மேலே போகும், இந்த லெவலை தாண்டும் பட்சத்தில் கீழே வந்து ஸ்ட்ராங்காக அது கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்துருக்கு. சிபிஆரில் வந்து பாருங்கள், ஹையர் வேல்யூ வெரி தின் சிபிஆராக வந்து இருந்துகிட்ருக்கு. சேம் இதுக்கும் நம்ம முன்ன பார்த்து அதே கண்டிஷன் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி சிபிஆர் அமைஞ்சிச்சு அப்படின்னாலே வெறி நேரோ மாதிரி அமைஞ்சிச்சுனால எல்லாத்தின்னா வந்து ஒரு சைடை பிரேக் அவுட் பண்ணும் சமயத்தில் ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்புகள் வந்துருக்கு. ஸோ மேலே 6-1 பிரேக் பண்ணிட்டு புல் பேக் பையிங் போட்டுச்சு அப்படின்னா நல்லா மேலே போக வாய்ப்புகள் வந்துருக்கு. S1 தாண்டி கீழே புல் பேக் செல்லிங் கொடுச்சு அப்படின்னா கீழே செல்லிங்காக வர வாய்ப்புகள் வந்துருக்கு. அப்படி இல்லாமல் 6-1 செல்லிங் ரிஜெக்ட் ஆணுச்சு அப்படின்னா S1 டார்கெட்டு, அல்லது S1 கீழே வந்து தொட்டு சப்போர்ட் அடிச்சு அப்படின்னா கீழே பிரேக் அவுட் ஆகாமல் R1 வந்து டார்கெட்டாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரூலு. ஸோ இந்த ரிசர்ச்சோட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள். இது பையிங் செல்லிங்கான வீடியோ இல்லை, அதனால் ரிசர்ச் பண்ணிட்டு உங்கள் சொந்த மொழியை ஸ்டேட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.